ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இந்த வீடியோவில் மஷ்ரூம் வச்சு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ஒரு சைனீஸ் ஸ்டைலில் இந்தியன் ட்விஸ்டோடு தான் இந்த ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு வெங்காயமை கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் பட்டன் மஷ்ரூமை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும். 2 கொடமுளகாய் கியூப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு. 12 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் செஷ்வான் சாஸ். இந்த சாஸ் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் என்ன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாயில் சூடானதுமே நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் கூட இதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த பூண்டோட வாசனை எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும், அந்த அளவுக்கு வதங்கணும். கூடவே அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நான் வதக்க போகிறேன். அந்த வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகக்கூடாது, நமக்கு வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இந்த டிஷ்ஷில் வேணும். அதனால் கரெக்டாக 1 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த கொடமிளகாவும் நமக்கு கிறிஸ்பியாக வேணும், அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக வாரத்தில் 1 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது இந்த மஷ்ரூம் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்க போகிறோம். 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு இந்த மஷ்ரூமை 1-3 நிமிஷம் நல்லா வேக விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்திருக்கும். 1/4 குக் ஆகிடுச்சு. மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு 5-6 நிமிஷம் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம சாஸ் சேர்க்கறதுனால அந்த சாஸ்லலாம் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பெப்பர் பொடியும் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது எல்லா சாஸும் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ், அப்புறம் சில்லி சாஸ். உங்களுக்கு வேணும்னா இதில் தக்காளி சாஸும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு தன்மை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. கூட செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/60 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதுக்கப்புறமா மூடி வச்சு திரும்பவும் 2 நிமிஷம் இந்த மஷ்ரூமை நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடடா, என்ன வாசனை தெரியுமா, செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ், செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கினா அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்லேயே டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் சொன்ன மாதிரி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.